இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நீதிமொழிகள் 25:21-22. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். இஃப் யுவர் எனிமி இஸ் ஹங்க்ரி, கிவ் ஹிம் பிரெட் டு ஈட், அண்ட் இஃப் ஹீ இஸ் தேர்ஸ்டி, கிவ் ஹிம் வாட்டர் டு ட்ரிங்க், ஃபார் ஸோ யூ வில் ஹீப் கோல்ஸ் ஆஃப் ஃபயர் ஆன் ஹிஸ் ஹெட், and the Lord will reward you. Proverbs chapter 25 verses 21 and 22. நம்முடைய சுய நலனையும் மிஞ்சி பிறர் மேல் அக்கறை கொள்வதே தேவ கற்பனைக்கு கீழ்ப்படிதல். சில வேளைகளில் பார்வைக்கு தீங்கற்றவையாக தோன்றும் செயல் கூட பிறர் தடுமாறுவதற்கு ஏதுவாகி விடுகின்றது. பிறருக்கு வேதனை தராமல் பார்த்து கொள்ளும் திறனை தன்னடக்கம் தருகிறது. இதனால் நமக்கும் நிச்சயம் நன்மை உண்டு. ஆனால் எதிரியை போஷிக்க சொல்வது தேவன் நம்மிடம் அதிகம் எதிர்பார்ப்பது போல் தோன்றுகிறது. எதிரிகள் விருத்தியடையக்கூடாது என்பதுதானே உலக நியதி. ஆனால் பரம நியதியோ அதற்கு நேர்மாறானது என்பதை இயேசு கிறிஸ்து காண்பித்தார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற நியதியை மாற்றி ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு என்றார். எதிரியின் தலையின் மேல் எரிதழலை குவிக்க தேவன் அனுமதிப்பதில்லை. மாறாக அவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள நினைப்பதால் சண்டைக்கு இடமில்லாமல் செய்ய முடிகிறது. இதை நம்முடைய சுய பலத்தால் சரி செய்ய நினைத்தால் நிலைமை மேலும் மோசமாக மாறும். தேவனே நம்முடைய பலன். அவரால் நாம் நம்முடைய எதிரிகளின் மேல் அன்பு கொள்வது சாத்தியமாகி உள்ளது. தேவ வழி நடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு நபர் பிறருடைய பார்வைக்கு பலவீனராக தோன்றலாம், ஆனால் தேவ பார்வையில் மேன்மை வாய்ந்தவராக தோன்றுவார். ஏற்ற காலத்தில் கிரியை செய்யும் நீதியுள்ள நியாயாதிபதிக்கு கிறிஸ்து தம்மை ஒப்புவித்தது போலவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செய்ய வேண்டும். தேவன் சர்வ வல்லவர். நாம் அவரை நம்ப வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்பு செம்மையாய் இருக்கும் என்பதையும் அறிய வேண்டும். நம்முடைய எதிரிகளை தேவன் பார்த்து கொள்வார். ஏனெனில் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதை அவர் விரும்புவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யாரையாவது எதிரி என கருதுகிறீர்களா? அவருக்கு ஏதாவது நன்மை செய்ய இன்று திட்டமிடுங்கள். ஆச்சரிய விளைவையும் அதற்குரிய பலனையும் பெறலாம். ஆமென்.